சார், இலங்கையோட ராஜபக்சே வந்து இப்போ வந்து பிரதமராக பதவி பொருளாதார வீழ்ச்சியில் வந்து பதவி இருக்காரு. புதிய வந்து பிரதமரை வந்து ரணில் விக்ரமசிங்க வந்திருக்காரு. அவர் வந்து வர்றதுனால மாற்றங்கள் எதுவும் வருமா இலங்கை சார்? இல்லை, இப்போ அங்கே நீங்கள் வந்து இப்போ ஆள் மாதிரி என்ன பயன் ராஜபக்சே இல்லை, ரணில் வர்றாப்புல இந்த பொருளாதார சிக்கலை பற்றி சிக்கல் சிக்கல் தான். ஆளை மாற்றிட்டாப்புல திருந்துருமாங்க. நீங்கள் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு என்ற கேளுங்க, இதே போராட்டம் இருந்துச்சு. அமைப்பு தப்பு, அவங்க வந்து சிங்களர்கள், அவங்க தன்னலத்துக்காக எங்கள் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீங்கள் நடத்துகிற போராட நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார இடையூறை நெருக்கடியை சந்திப்பீங்க. எங்களை கொன்னது போல் எங்கள் மக்களை கொன்னது போல் ஒரு நாள் சிங்கள ராணுவம் சிங்கள மக்களையும் கொல்லும். இப்போ நடக்குதுல்ல, அதை தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய. இப்போ ரணில் வந்த பிறகு ரெண்டு மாதம் கழிச்சு இதே மாதிரி நம்ம சந்திக்கும்போது கேட்பீங்க, அதே பிரச்சனை தொடருங்க. அதான் இருக்கும் மாற்றங்கள். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே அதை விட நெருக்கடி இருக்குது. கோத்தபாயம் ராஜபக்சேயும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இதை விடலாம் நெருக்கடி இருக்குது, வீழ்ச்சி இருக்குது, ஆனால் அவங்க பொறுமையாக இருக்காங்க. ஒரு நாள் இது வெடிக்கும்போது இதே நிலைமை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வரும். குடும்ப ஆட்சி செய்தவர்கள் அப்பா மகனுக்கு மாலை போட்டது, மகன் அப்பாவுக்கு மாலை போட்டது, அங்கேயே நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒன்றா சைக்கிள் ஓட்டுனது இதெல்லாம் இருக்குல்ல, இதே தான் இங்கேயும் நடக்கும். இருக்க வாய்ப்பு கிடையாதுல்ல, இவரால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. சீனா ரசிக்குது, சீனா தான் உள்ள இருக்குது, சீனா ரசிக்குது. மொத்தமாக முடிஞ்ச பிறகு அது அது தனக்கான ஒரு மாகாணமாக எடுத்துக்கிறது தான் இவ்வளோ விலையும் சொல்லி. இந்தியா தலையிட்டு என்ன செய்ய போகுது? இந்தியா தலையிடும். இங்கே இருக்கிற 8 கோடி தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் மொத்தமாக 10 கோடி நாங்கள் இந்திய ஒன்றிய பரப்புகளில், எங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குது? இந்து தமிழ் இல்லாமல் வாய்கிலேயே பேசுகிறேன், அங்கேருந்து வந்த நான் இந்து தானே, எனக்கு ஏன் குடியுரிமை தெரியல? நீ எதை பேசு, நான் இந்து தமிழில் நீ அப்புறமே நான் வந்துட்டேன்ல, நான் இந்துவா இல்லையா? நீ இந்துவா என்னை ஏற்றிருந்தா எனக்கு குடியுரிமை கொடுத்துருக்கல. 35 ஆண்டுகள்லாம் ஒரு தலைமுறை தாண்டி வர, திபெத்தியனுக்கும் உனக்கு எதாவது சம்மந்தம் இருக்காது, தமிழனுக்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, தலையில் அம்மாவுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. அவனுக்கு நீ என்ன கொடுத்த? குடியுரிமை கொடுத்த, வணிக வளாகம் கட்டின, திரையரங்கு கட்டின, கல்லூரி கட்டின, விளையாட்டு திடல் கொடுத்த. இனி நாடே திபெத் வந்தாலும் போக வேண்டியதில்லை. அவ்வளவு பண்ணிட்டு எங்களை இன்னும் நீங்கள் வந்து ஒரு குடிசையில் உட்கார வச்சுக்கிட்டு, இப்போ ஐயா முதல்வருக்கு என்ன நம்ம என்ன கேட்குறோம் ஐயா ஸ்டாலினுக்கு, நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, முதல்ல கீ பிராஞ்சை கலைங்க, சிறப்பு முகாமை தூக்கு. சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டது யாருக்கு? எங்களுக்கு தான், தமிழர்களுக்கு, குறிப்பாக ஈழத்தமிழர்கள். அமைச்சது யாரு? உங்களுடைய அப்பா ஐயா கலைஞர். கியூ பிராஞ்சின்னு ஒரு பிரிவை உருவாக்குனது யாரு? ஐயா கலைஞர். அது யாருக்காக? ஈழத்தமிழர்கள். இது ரெண்டையும் சரி பண்ணாமல் நீக்காம கலைக்காம நீங்கள் என்ன எங்களுக்கு நல்லது செஞ்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ 75 பேர் குடும்பம் இங்கே வந்திருக்காங்க, அங்கே இருக்கிற பொருளாதார நிலை 75 பேர் மேலே வழக்கு போட்டுருக்கீங்க. இதில் என்ன கொடுமைனா, கணவர் ஒரு சிறை, மனைவி ஒரு சிறை, பிள்ளைகள் முகாம், உறவினர்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தோம். அங்கே இருக்கிறவங்களாம் அந்த குழந்தைகளுக்கு உறவினர்னு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த விவரம் இருக்கா? அப்போ நேரடியாக இந்த இவர்களை முகாமிலே தங்க வச்சு கண்காணிக்க வேண்டியதானே? இப்போ அது இப்போ நீங்கள் வந்து இந்திய ஒன்றியத்திய அரசின் மூலமாக தமிழ்நாடு அரசு பல கோடிகளுக்கு பொருள்களை அனுப்புது. எங்களுக்கு நான் திரும்ப திரும்ப ஒரு அரிசி வருமா? 1 ரூபா காசு எனக்கு வந்து சேருமா? வராது. ஆனால் அது என் காசு போகுது, எங்கள் அப்பா காசு போகுது, எங்கள் அண்ணன் காசு போகுது, என் தம்பி காசு போகுது, என் மாமச்சின காசு போகுது. என்னை கொன்றவனுக்கு என் இனத்தின் எதிரி. அவன் துடிக்கிறது அவன் தவிக்கிறத நாங்கள் ரசிக்கல, அவனுக்கு ஆதரவு அளிக்கணும். நான் சாகும்போது அவன் லட்டு கொடுத்து கொண்டான்ல. அப்போ நான் எங்களுக்கு என்ன இருக்குது? அமைதி ஒன்று தான் பெரிய பதிலாக இருக்குது. அமைதியை விட சிறந்த பதில் இல்லைன்னா, நீங்கள் வடகிழக்கு மாகாணங்களில் யாழ்ப்பாணத்தில் இருக்க எங்கள் மக்கள் ஒரு போராட்டத்தில் ஒரு தடவை நாங்கள் பங்கேற்க அமைதியாக இருக்கோம். ஆனால் சிங்கள மக்கள் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க, பிரபாகர் தான் எங்களை இப்படி விட்டுருப்பாரா அவர் மாதிரி ஒரு இது உணர்த்தி கொடுத்துல. அது சந்திமுகோட ஓராண்டுகால சாதனை, 10 வருஷத்தில் இல்லாமல் 1 வருஷத்தில் அதில் அதை நான் ஒத்துக்கிறேன். 10 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனையை ஓராண்டுகளில் செஞ்சுட்டாங்கிறது நம்ம இருக்கு. 10 ஆண்டுகளில் சிறுக சிறுக ஊழல் லஞ்சம் பெற்று வளங்களை கொள்ளையடித்து சேர்க்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் ஒரே ஆண்டுகளில் நாங்கள் முடிச்சிட்டோம். மீதி இருக்கிற 5 ஆண்டுக்கு இன்னும் 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டியது அந்த 5 ஆண்டுகளில் முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அதை நான் ஏற்கிறேன், அதில் மறுக்கிறேன்.
பொன்முடி நீங்கள் பட்டமளிப்புள்ளார பேசியிருக்காரு. அதாவது தமிழர்கள் வந்து இருமொழி கொள்கையை வந்து ஏற்க தயாராக இருக்காங்க, மாணவர்களும் இருமொழி கொள்கையை கற்க ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது தமிழ் ஹிந்தி மற்ற பல மொழிகளுக்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இருமொழி கொள்கைங்க ஹிந்தி வந்தால் மும்மொழி கொள்கையே இல்லையா? அப்புறம் நீங்க இருமொழி கொள்கை இருக்க தயாரா இருக்காங்க, ஹிந்தி மற்றும் கொள்கை மொழிகளை படிக்க தயாரா இருக்காங்க. எங்களுடைய கோட்பாடு, தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய பிள்ளைகளினுடைய கோட்பாடு, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்றுதல், மும்மொழி கொள்கை என்பது மோசடி. கொள்கை மொழி என்பது எங்கள் உயிர் மொழி, எங்கள் தமிழ் மொழி தான். விரும்பினால் உலகில் எம்மொழியும் கற்போம். இப்ப எனக்கு உணவே கிடைக்காத காட்டுக்குள்ள விட்டீங்கன்னா என்ன இருக்கோ சாப்பிடுவேன். நான் ஃப்ரான்ஸில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா ஏன்னா அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸு கற்றுக்கிற போகிறேன். இப்போ எங்கள் ஊரில் 10வது தேர்வு பெற்றவர், 12வது தேர்வு பெற்றவர் இராணுவத்தில் வேற இல்லையா? அவர் அழகாக ஹிந்தி பேசுவாரா இல்லையா? ஹிந்தி படிச்சுட்டு இராணுவத்துக்கு போனாரா? அங்கே போய் வேலையில் சேர்ந்து ஹிந்தி கற்றுக்கிட்டார். அவசியம்னா ஒரு மொழியை கற்றுக்கிற போகிறோம். உணவு உடை மொழி எல்லாம் வாழ்விடங்கள் தீர்மானிக்குது. நீ வந்து கட்டாயம் படித்தா தான் அதெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு தேவைன்னா கற்கிறாங்க. இங்கே நிறைய பிள்ளைகள் ஹிந்தி படிச்சுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா படிக்கட்டும். ஆனால் வட இந்தியன் பிரதமரே சொல்கிறார், இந்திய உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ், அந்த மொழி இந்தியாவில் இருக்குதுங்கிறது எனக்கு பெருமை. என் தொன்மையான மொழிக்கு மாதிரி கொடுத்த மதிப்பு என்ன? பாராளுமன்றத்தில் நான் பேச முடியல, கூச்சல் இல்லை, எனக்கு அங்கீகாரம் இல்லை, என் மொழியை நீ படிக்கணும்னே வரலை, ஹிந்தி படிக்கணுங்கிற 400 ஆண்டுகளையும் நீ தொடலை. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்கள், மொழியின் மக்கள், எங்களுக்கு என்ன மதிப்பு? நாங்கள் டச்சு படிக்கிறோம், ஜெர்மன் படிக்கிறோம், ஃப்ரெஞ்சு படிக்கிறோம். அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகணும்னா 6 மாதம் போய் கற்றுக்கிட்டு வரோம். அதை விட்டுட்டு இதை படி அதை படிக்காதெல்லாம் பேசக்கூடாது. அதனால் இருமொழி கொள்கை என்பதே நாங்கள் ஏற்கலை. ஆனால் வழி இல்லாமல் நமக்கு வந்து கெடுவாய்ப்பாக வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக அவர் தெலுங்கர் தெலுங்கில் இருக்கட்டும், நான் தமிழன் தமிழில் இருக்கேன், அவர் மலையாளி மலையாளத்தில் இருக்கேன், கன்னடா கன்னடா, அவர் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர், அவர் மாநிலத்தில் இந்திய ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியாக இருக்கட்டும், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தொடர் மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிடுவோம், அப்படி தானே இருக்குது இருந்தது. அதை விட்டுட்டு ஹிந்தி தான் இந்தியாவின் மொழியில், இந்தியா ஒரு நாடே இல்லைங்கிற அதுக்கு என்ன மொழி வேண்டி கிடக்கு? அதெல்லாம் வெட்டி பேச்சு. திருச்சி சிவா வந்து புகழ்வன் வந்து பாஜகவில் நினைச்சிருக்காங்க, அதான் தம்பியுடைய சொந்த குறிப்பு, அவர் எனக்கு ரொம்ப தெரியும். அவருக்கு அந்த கட்சியில் உரிய மரியாதையும் அங்கீகாரம் இல்லை, எங்கே போவார் அவர்? அதை விடுங்க, அது அவர் விருப்பம். சார் படம் நடிச்சிருக்காரு, பாட்டு வெளியிருக்காரு, அதில் ஒன்றிய அரசை பற்றி தவறுதலாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து காவலாளர்கள் புகார் பண்ணுறாரு. ஒன்றிய அரசு வந்து தவறுதலாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு எதில் சரியாக இருக்குது அவர் தவறாக சொல்லிட்டார் சொல். பாட்டை நானும் கேட்டேன், சரியாக தான் சொல்கிறார். சரியானதுக்கு எப்பவுமே ஆதரவாக தான் இருக்கணும். என்ன கருத்துக்கு ஆதரவு தானே ஒழியே, முதல்ல அவர் அவருக்கு ஆதரவுனா அவர் முதல்ல இந்தியரா திராவிடரா தமிழரா குழப்பத்தில் இருக்காருல்ல, அப்புறம் அவர் ஆதரிங்கிற இந்த கருத்துக்கு நான் அவருக்கு துணை அணி. தொடர்ந்து மத்திய அரசை வந்து சாடியே வருது தமிழ் படங்கள், சாடல் இந்த சாடல் வந்து ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன்.